தொழிற்கூட்டமினுடைய ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் இங்கே வருகை தந்து தொழில் இருக்கின்ற பிரச்சனைகளை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள தொழில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தங்களுடைய தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளுடைய அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அதை கொடுத்து அதை சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுக்கணும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதேபோல் முந்திரி தொழில் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாவட்டம், அந்த விவசாயத்தை சார்ந்த அந்த முந்திரி தொழில் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கும் அரசு முன்னுரிமை கொடுத்து தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து, இன்னும் கடைசியாக சேம்பர் காமர்ஸ் இடம் வேணும் கேட்டிருக்கிறீங்க, அதையும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறேன். எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவிகளெலாம் உங்களுக்கு செய்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் அதிகமாக தமிழகத்தில் துவங்க வேண்டும், தொழிற்சாலைகள் அதிகமாக வர வேண்டும். அப்படி தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தால்தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் மேம்பாடடையும். அந்த நோக்கத்தில் தான் மாண்பு அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதிகமான தொழில் முதலீட்டை நாம் ஈர்த்திருக்கின்றோம். இந்த கொரோனா காலத்தில் கூட அதிகமான அந்த 5 மாதத்தில் அதிகமாக தொழில் முதலீட்டை ஈர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அப்படி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதன் மூலமாக தமிழ்நாடு பொருளாதாரத்திலே இன்றைக்கு வளர்ச்சி காண முடியும், வேலைவாய்ப்பு உருவாக்கி தரும். அதிலே அரசு முழு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் அளித்த அந்த கருத்தை எல்லாம் அரசு உள்வாங்கி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்து, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற தொழில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.